ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை அகைன் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோலோ வேஸ் ஆச்சு. சோலோ வேஸ் டியோ வேறு லெவலில் போச்சு. மேட்ச் சோலோ வேஸ் ஸ்குவாடு ஆட முன்னாடி சோலோ வேஸ் டியோ தான் ஆடினா ரொம்ப பழைய மேட்ச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மேட்ச். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணு. அதே மாதிரி மனோஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், செம கூட்டம். ஓகே, வந்தோம் ரெண்டு பேரும் சூப்பர் எட்டு, வேறு லெவல். ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க, வேறு லெவல் சூப்பரு. மேட்ச் ரொம்ப பழைய மேட்ச்சே, ரொம்ப ஃபேவ் பண்ணேன். அதனால் புது மேட்ச் தான் ஃபஸ்ட்டு போட்டலாம், அப்போ பழைய மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல. வியூஸ் நேற்று போட்ட வீடியோ இப்போது வந்து ஒரு 15-19 போயிருக்கு. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ வந்து வீடியோ அவ்வளோ போகாது. ஏன்னா வந்து இப்போ வந்து நான் கம்மியாக தான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அதிகமாக போட்டிருந்தேனா வீடியோ வந்து லைக்கு சப்ஸ்கிரைப் அதெல்லாம் அதிகமாக வரும். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அதிகமாக போடுற வீடியோ ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி சாயங்காலம் ஒரு வீடியோ வந்துடும். இந்த வீடியோ சாயங்காலம் வந்துச்சு, இப்போ வந்துடும் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து எப்போ அப்லோட் பண்ணுது, மூணொரு வீடியோ வந்து சாயங்காலம் வரும். அது வந்து அது சோலோ வேஸ் ஸ்குவாடு சூப்பராக இருக்கும், அது வேறு லெவல். பிளாக் கலர் செட்டு சூப்பராக இருக்கும், ட்ராகன் அதுனா சாட்னஸ்னால் லாஸ்ட்டு செத்துருவேன். நான் எப்படின்னா ஜோனில் செத்துருவேன், ஒரு முழுகு பையன் ஜெயிச்சிருவான் ஒன்றுல. இதை போய் அடிப்பேன், டியோ சூப்பராக மேட்ச்சு. அங்கே வரும் மறுநாள் மூணு கில்லு, இங்கே கொஞ்சம் லைப்ரரி சார் கொஞ்சம் ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். இந்த மேட்ச்சில் ஒன்று கெத்தாக இருக்கும், நானா லேண்ட்மின் வீடாக கை போடலன்னு சொல் லேண்ட்மின் வைப்பேன். லேண்ட் மிஸ் தான் வருவான், செம்ம காமெடியாக இருக்கும். எப்படி தெரில, நான் அது போயிச்சா இன்னும் போலியான்னு தெரில. இந்த மேட்ச் இப்போ தான் நினைக்கிறேன் மொத்தம் வருவான், செம்மையாக இருக்கும். லேண்ட்மின்ல லேண்ட்மின் வைப்பேன், வேறு உப்பாக இருக்கும் பாருங்கள். நான் லேண்ட்மின் வைப்பேன். அவன் வந்து லேண்ட்மின் வைக்கும்போது வந்து கரெக்டாக தான் இருக்கும் லேண்ட்மின். இப்படி லேண்ட்மின் அவன் அதை பரானா இவன் காலி ஆகிடுவான், இன்னொருத்தன் வருவான். வந்துனே இருப்பான், ஐயோட்டா நினைக்கிறேன் வந்துனே இருப்பான். நான் வந்து என்ன பண்ணால் பார்க்கலாம் அவனை, நான் முன்னாடியே பார்க்கலாம். என்ன பண்ணால் லேண்ட்மினை பட்டு நிச்சுட்டான்ட்டேன். சூப்பர், வேறு லெவல். அந்த அஞ்சு கிளிங்க பிளாட் ஆகிற வேறு லெவலில் போகுது மேட்ச். பக்காவாக இருக்குது காய்ஸ், எப்பவுமே லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் இப்போ தான் லேண்ட்மினை வைப்பேன், அவங்க பாருங்கள். லேண்ட்மினை வச்சுட்டேன், இப்போ மஜாவாக இருக்கும். வேறு லெவல் அடிச்சுடா கை புரியல, வேறு லெவல். யாரும் இல்லையா விஜய் கேமிச்சானோ அச்சா, ஒய்யோ செத்து போனான். ஐயோ சங்கலி கருப்பு, எப்பா ஆடி இவன்ட்டு ரெண்டு வாட்டி ரெக்கார்ட் பண்ணேன் இந்த மேட்சை. அதை வந்து இதோ எவ்வளோ தூரம் அச்சோன்னா நான் செத்துட்டேன் நினச்சேன், செத்துட்டேன் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பார்த்தா உயிரே இருக்குது எனக்கு. அப்போ அப்படியே கண்டினியூ பண்ண விளையாடுறது, அப்படியே ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், வேறு லெவலில் போகும். ஓகே மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. ஓகே, அப்படி யூடியூபர்ஸ் யாரும் நீங்கள் பெரிய பெரிய கேமிங் அப்படின்னு நீங்கள் விஜய் கேமிங், எச்எம் கேமிங், அங்குஷ் கேமிங், வான் டு கேல், எஸ்கே சபீர் கேமிங் தமிழ், அவங்க ஃபேவர் ரன் கேமிங் சேனல், அவங்கள நல்லா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எஸ்கே கேமிங் சேனல். ஓகே, இந்த வீடியோ வேறு லெவலில் போச்சு. ஓகே வேறு லெவலில் இருக்கும், நாங்களும் உங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுவோம், நீங்கள் அதே மாதிரி எங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணலாம். சரி வேறு லெவலில் போவோம் மேட்ச். சரி பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல். சூப்பர் ஸ்கேர் எடுத்தாச்சு, அப்போ எனக்கு ஃபேவரட் ஸ்கேர் தான். இப்போ ஏடபிள்யூம்லாம் யூஸ் பண்ண தெரியாது, இப்போ தான் ஏடபிள்யூம் வந்துருக்குது, அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இங்கே ஓட்டுவோம் நினைக்கிறேன். மேன் ஆளு நாள் வரமாட்டானுங்க காய்ஸ். கிளாக் டவருக்குள்ளே வந்தாச்சு, கிளாக் டவர்லேருந்து வெளியே வந்துட்டேன், ஒன்றும் ஆளுங்க காணும். ஓகே, அங்கே யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு டியோ, அங்கே ஒரு டியோ இருக்குது. சரி குழப்பம் நினைக்கிறேன், இல்லை அது டியோவா, ஒரு ஆளுங்க இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஆனால் இல்லை நினைக்கிறேன். சரி கொஞ்சம் ஓட்டுவோமா. சரி ஒன்றும் ஆளுங்க வரல, விருப்பப்போகுது மேட்ச்சு, செட்டாவில் மேட்ச் ரொம்ப வேடிக்கையாக போகுது. இந்த மேட்சம் ரொம்ப போராச்சிருவோன்னு நினைக்கிறேன். சரி கொஞ்சம் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கொடுத்து காய்ஸ், இந்த மேட்ச் பாதி கிளாக் டவர் தான், கிளாக் டவர்லேயே அடிப்பேன், வேறு லெவலில் இருக்கும். செம மேட்ச் இது, வேறு லெவல், சூப்பராக செம்மையாக போச்சு மேட்ச்சு. நம்மளுக்கு வந்து எழுத சப்போர்ட்டு வேறு லெவலில் பண்ணுறது, உங்களுக்கு வேணுமா பாண்ட் டு கில் ஐடி நம்பர் யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஐடி நம்பர் கொடுத்துருக்கான். பாண்ட் டு கில் இப்படிதான் கண்டுபிடிச்சா பாண்ட் டு கில் ஐடி நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து அவர் கேம் ப்ளே பண்ணும்போது வந்து நான் என்ன பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு லாஸ்ட்டில் போய் ஆச்சுன்னு வரோம் அடிக்கும் போது, அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தா அவர் ஐடி நம்பர் கிடச்சிது. ஓகே, அதில் வந்து அவரோட பேர் வேறு மாதிரி இருக்கும், பாண்ட் டு கில் ஃபுல் அடிஷன் தான், பி டூ
கே மட்டும் வேறு லெவலில் இருக்கும், கே ஐ ஒரே எல்லாம் தான் இருக்கும், முன்னாடி எல்லாம் இருக்காது, செம்மையாக இருக்கும். பாயிண்ட் டூ கே லைட் நான் ஐடி டிசைன்லாம் வேறு லெவலில் டிசைன் பண்ணிட்டு பாரு, சூப்பராக இருக்கும். ஓகே, இங்கே ரெண்டு ஸ்காடை முடிச்சு விடுவேன், அவனால் கார் எடுத்துன்னு வருவான், வேறு லெவலில் இருக்கும். இந்த மேட்ச்சை பாருங்கள், ஒரு நாக்கு வந்துட்டான் மாஸ்டர் ட்ராக்கில். ஓகே, நான் ஓசிக்கில் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். டியோ தான் இது வேறு லெவல் கில்லு எடுத்தாச்சு, சூப்பராக முருகேஷா வேறு லெவல், 9 கில்லு 8-2 அங்கே ஆச்சு, வேறு லெவல். ஆட்டோ லெவல் போகிறோன்னா அதே காட்டு சூப்பர், வேறு லெவல் டேமேஜ் போயிட்டான் ஆச்சு. இதுதான் இது இதான் இது இது வெறும் பேசுகிற ஒஸ்டிங் கேம், த ஒஸ்ட் பிகேர் தேவைக்குள்ள ஃப்ரீ ஃபயருக்குள்ள நான் அல்லாக்கு தப்புள்ள இருந்தாலும் ஏறுவேன், என்னை அடிச்சு காட்டாட்டோம். இது 50 பேருன்னு கூட்டம், இது அயோட்டாவோட ஆட்டம், எடா கூட்டம் சுட்டு கிளியை ஓட விடாது, வேற லெவலில் இருக்குதா பாட்டே செம்மையாக இருக்கும். சரி, இன்னொரு வாட்டி ரிப்ளை பண்ணலாமா இந்த பாட்டை? இதை வந்து நான் கண்டுபிடிச்சேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பாட்டு நாங்கள் மியூசிக் கூட எடுத்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பாட வாட்டி பாடுறேன். ஃப்ரீ ஃபயர்க்குள்ள நான் அல்லாக்கிட்ட தப்புள்ள ஏறுனாலும் ஏறு என்ன சீடி பார்க்காத, 50 பேர் கூட்டம், இது அயோட்டாவோட ஆட்டம், எடா கூட்டம் சுட்டு கிளியை ஓட விடாது. இந்த பாட்டு வந்து செம்மையாக போவோம், வேறு லெவலில் இருக்கும். இந்த பாட்டு வந்து ஃபுல்லாக ரெண்டு வச்சுருவோம், நல்லா பாதி செம்மா. இப்போ வந்து போய் அடிக்கிற நேரம் நினைக்கிறேன், வேறு லெவலில் இருக்கும் இந்த மேட்ச். ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போவோம். இங்கே தான் போய் அடிக்கிற நேரம் கை வர நல்லூரில் வந்துட்டு. ஓகே, செம்மையாக இருக்கும் அந்த மேட்ச்சு, பார்த்து லைக் மட்டும் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே போயா செட், இவர் வந்து எங்களை ஷார்ட் கன்ல ஷார்ட் ரேஞ்சில் தடி வாங்குவார் இவர் விரும்ப போகிற மேட்சஸ். ஓகே காய்ஸ், இப்போ மேட்ச் ரேங்க்